தமிழகத்தில் மெகா ஜவுளி பூங்கா அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் சைமா ஜவுளி கண்காட்சி தொடக்க விழாவில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 8 ஆண்டுகளாக சேவை, நல்லாட்சி, ஏழைகள் நலன் என்ற தாரக மந்திரத்துடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றால் அமல்படுத்தப்பட்ட பொது ஊரடங்கு காலத்திலிருந்து வரும் செப்டம்பர் மாதம் வரை பிரதமரின் ஏழைகள் நலவாழ்வு உணவு திட்டத்தின் கீழ் 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ஜவுளித்துறைக்கான அனைத்து வகை பொருட்களும் இந்தியாவிலேயே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அப்போது குறிப்பிட்டார். 8 ஆண்டுகால சாதனை, இன்று 8 ஆண்டுகால சாதனையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 8 ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கின்றோம். ஒன்று இரண்டு கிடையாது, சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை. ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு தாரக மங்கலம் இருக்கிறது. அந்த தாரக மங்கலத்தோடு இந்த அரசாங்கம் ஏறி கொண்டிருக்கிறது. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், அப்படி இந்த தாரக மந்திரத்தோடு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏழைகளின் நலன், கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 80 கோடி பேருக்கு கொரோனா நேரத்தில் வருகின்ற செப்டம்பர் வரலுமே 5 கிலோ இலவச அரிசியும் 1 கிலோ இலவசமாக பருப்பையும் ஒரு ஏழை கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாடு முழுவதும் பிரைம் மினிஸ்டருடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை நாம் இங்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.